நமஸ்காரம் காஸ்மிக் கனெக்ஷன்ல இருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் சரி இறைவனை வணங்க வேண்டும் இறைவன் பால் மனதை செலுத்த வேண்டும் இறை பக்தி வேண்டும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே எப்படிப்பட்ட கடவுளை வணங்க வேண்டும் எந்த கடவுளை வணங்கினா மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுப்பாரு எவரை வணங்கினா நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு யாரை வணங்கினா நான் கூப்பிட்ட உடனே ஓடி வருவாரு யார வணங்கினா பரீட்சையில பாஸ் பண்ண வைப்பாரு யார வணங்கினா வேலை வாங்கி கொடுப்பாரு நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னால எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க உங்களை எத்தனை பேருக்கு எந்த விதமான ஸ்வீட் பிடிக்கும் ஓகே உங்களுக்கு லட்டு பிடிக்கும் உங்களுக்கு மைசூர் பாகு உங்களுக்கு மோகன்தால் கேக் இங்க இருக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படினு சொல்றீங்க இல்லையா சரி இந்த லட்டு மைசூர் பாக்கு மோகன்தால் மூணு மூணு வேற வேற ஷேப்ல இருக்கு ஆனா மூணுக்கும் என்ன பேசிக் மூலப்பொருள் என்ன கடலை மாவு சக்கரை நெய் இந்த மூணையும் போட்டு தான் இந்த மூணு ஸ்வீட்மே பண்றாங்க லட்டு பொறுத்த வரைக்கும் உருண்டே அழகா முத்து முத்தா இருக்கு மைசூர் பாக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல டைமண்ட் ஷேப்ல கட்டம் கட்டமா அழகா இருக்கு மோகன்தால் கேக் அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயரா கட்டம் கட்டமா கட் பண்ணி இருக்கும் ஆனால் மூணுலயுமே இன்கிரீடியன்ஸ் வந்து கடலை மாவு சக்கரை நெய் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஷேப்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிட பிடிக்கிறது எனக்கு லட்டு பிடிக்காத மைசூர் பாக் தான் பிடிக்கும் எனக்கு லட்டு மைசூர் பாக் ரெண்டுமே பிடிக்காத மோகன்தால் கேக் தான் பிடிக்கும் இப்படியெல்லாம் சொல்றீங்க இல்லையா என்ன காரணம் அந்த ஸ்வீட்டோட ஷேப் உங்களை அட்ராக்ட் பண்றது டேஸ்ட் உங்களை அட்ராக்ட் பண்றது மூணுக்குமே மூலப்பொருள் ஒண்ணுதான் ஆனால் அதை வேற வேற டைப்ல பண்ணும்போது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அதே மாதிரி தான் இறைவன் நம்மள மீறின ஒரு சக்தி இருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அந்த சக்தியை தான் நாம் இறைவன் என்று கொண்டாடுகிறோம் அந்த சக்தியை வந்து சில பேருக்கு பிள்ளையாரா பிடிச்சிருக்கோம் பெரிய வயத்தோட சில பேருக்கு முருகனா பிடிச்சிருக்கோம் சில பேருக்கு விஷ்ணுவா பிடிச்சிருக்கோம் சில பேருக்கு சிவனா பிடிச்சிருக்கோம் சில பேருக்கு வந்து அம்பிகையா கும்பிட பிடிக்கும் எப்படி பார்த்தாலும் அது இயேசுவோ அல்லாவோ பிள்ளையாரோ முருகனோ நம்மை மீறிய ஒரு சக்தி ஒரு பரம்பொருள் அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஷேப்ல கும்பிட பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அதனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் இருக்கார் அவரை நாம் எந்த உருவத்தில் வணங்க விரும்புகிறோமோ அந்த உருவத்தில் வணங்குவதற்கான பூரண உரிமையும் நமக்கு இருக்கிறது அடுத்தது இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் வீட்டுல அதுக்கு தலைமுடி வளர்த்து அதுக்கு பின்னல் போட்டு அழகா பொட்டு வச்சு குட்டி கவுன் போட்டு வாடி என் கண்ணம்மா வாடி ராஜாத்தி என் கண்ணம்மா அப்படின்னு கொஞ்சுவாங்க பாத்திருக்கீங்க இல்லையா பொன் குழந்தை என்ன பண்ணுவாங்க அழகா நிக்கர் போட்டு டி ஷர்ட் போட்டு ஹேர் கட் எல்லாம் ஆம்பளை மாதிரி பண்ணி வாடா என் சிங்கக்குட்டி அப்படின்னு கொஞ்சுவாங்க அப்போ அந்த உருவத்துல அந்த குழந்தையை பாக்குறதுக்கும் கொஞ்சத்துக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அத மாதிரி தான் கடவுளை பொறுத்த வரைக்கும் எந்த உருவத்துல நம்ம நினைக்கிறோமோ என்ன மாதிரி அவனை கற்பனை பண்றோமோ அந்த உருவத்துல அவனை பக்தி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருந்தால் போரும் நீங்க இந்த வந்து இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்னு நாங்க யாருமே சொல்லல கடவுளை கும்பிடுங்கள் தேர் இஸ் எ சூப்பர் பவர் நம்ம எல்லாம் மீறிய ஒரு சக்தி இருக்கிறது நம்மளை படைத்து காத்து அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியின் பால் மனதை கொண்டு போங்கள் அதுதான் பிரம்மன் அந்த பிரம்மன் நமக்குள்ளே இருக்கிறான் நமக்குள்ளே இருக்கும் ஜீவாத்மா அதாவது நம்மளுடைய மனுஷ உடம்பே வந்து ஒரு ஆலயம் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை நம் ஜீவாத்மாவை கொண்டு தேட வேண்டும் எப்பொழுது அந்த பரமாத்மாவை நாம் கண்டுபிடித்து விடுகிறோமோ நான் என்ற எண்ணம் மாறி விடுகிறது தான் என்ற அகந்தை போய் விடுகிறது நான் செய்தேன் நான் கொடுத்தேன் நான் பண்ணினேன் நான் வீடு கட்டினேன் நான் நிலம் வாங்கினேன் நான் சம்பாதித்தேன் நான் உழைத்தேன் எதுவுமே அங்க இருக்காது ஏன்னா எப்போ அந்த பரபிரம்மத்தை அந்த பரமாத்மாவை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நாம் என்ற அகந்தை ஒழிந்துவிடும் நாம் யார் என்ற தேடல் தேட ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளரி பழம் பழுத்தோடனே அந்த சின்ன காம்புல இருந்து அது விலகி வெடிச்சு தனியா வந்துடும் அந்த மாதிரி நம்மளுடைய மனசானது தான் என்ற நினைப்பில் இருந்து வெளிவந்து சுயத்தை மறந்து பரத்தை தேடத் தொடங்கும் இப்ப தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி வந்து ஆறா நதியா
கடலா நீர்வீழ்ச்சியா சுனையா எத்தனையோ விதமா தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த தண்ணீருக்குன்னு ஏதாவது தண்ணி ஒரு ஷேப் இருக்கா? கிடையாது. நீங்க எந்த பாத்திரத்துல அந்த தண்ணியை பிடிச்சு வைக்கிறீங்களோ, அது வட்டமான பாத்திரமா இருந்தா அது வட்டமான ஷேப்ல இருக்கும், முக்கோணமான பாத்திரமா இருந்தா முக்கோண ஷேப்ல இருக்கும், சதுரமான பாத்திரமா இருந்தா சதுரன ஷேப்ல இருக்கும். ஆனால் தண்ணிக்கு என்று தனியாக எந்த உருவமும் கிடையாது. நீங்கள் வைக்கும் பாத்திரத்தை பொறுத்து அதனுடைய உருவம் மாறுபடுகிறது. உங்கள் மனம் என்னும் பாத்திரத்திலே அந்த இறைவனுக்கு ஒரு இடம் கொடுத்து நீங்கள் அங்கு அவனை ஆவாகனம் செய்து வைத்தால், அந்த இறைவனை நீங்க எந்த உருவத்தில் வைத்து வணங்குகிறீர்களோ அந்த உருவத்திலே அவன் உங்களுக்கு எப்பொழுதுமே மனதில் தோன்றிக் கொண்டே இருப்பான். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கிருஷ்ணான்னு சொன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் உருவம் கண்ணு முன்னால வரும். நீங்க ராமான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் உருவம் கண்ணு முன்னால வரும். வேற யாராவது சிவசிவான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு உருவம் கண் முன்னால வரும். இதுக்கு எல்லாமே காரணம், அந்த உருவத்திலே நாம் கண்டு பழகிவிட்டோம். இந்த உருவ வழிபாடுங்கிறது ஸ்டார்டிங்ல தான் நமக்கு தேவைப்படும். ஆரம்பத்துல நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக நமக்கு உருவ வழிபாடு தேவைப்படுகிறது. அதாவது மனதனுடைய எண்ணம் சிதறி போயிடுறது இல்லையா, அதை ஒருமுகப்படுத்துவதற்காக இந்த உருவ வழிபாடு தேவைப்படும். நாளாக நாளாக மனதிலே எண்ணங்கள் குவிய தொடங்கும் பொழுது, உருவம் இல்லை என்றாலும், நம் கண்முன் கடவுள் இல்லை என்றாலும், அகக்கண் கொண்டு அந்த கடவுளை நம்மால் காண முடியும். அகக்கண்ணால் கண்டு மட்டுமே பக்தி செய்ய முடியும். இதுதான் மெச்சூர் லெவல் என்று சொல்லப்படுவது. இப்போ இறைவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் மனசுல கொண்டு வந்துட்டீங்கனாக்கா, ஆணித்தரமாக அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கனாக்கா, அடுத்த கட்டமாக அந்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும், எங்கு வைத்து வணங்க வேண்டும்? வீட்டுல மட்டுமே பூஜை ரூம்ல வச்சு வணங்கினா போருமா, இல்ல கோயில்ல போய் தான் இறைவனை வணங்கணுமா அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸோட மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.